குருகுலம் எனது வகுப்பறை வாயிலாக வரலாறு பாடம் மூலம் இன்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆம் மாணவ செல்வங்களே, இன்று முதல் கொண்டு வாராவாரம் தரம் 9 மாணவர்களுக்கான வரலாறு பாட கலந்துரையாடல் இடம்பெற இருக்கின்றது. எனவே மாணவ செல்வங்கள் அனைவரும் எங்களுடன் வாராவாரம் இணைந்து பயனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இந்த பாட விடயங்கள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாட போகின்றோம். அதாவது தரம் 9 பாடநூலின் 3 தவணைக்குரிய இரு பாட அலகுகள் உங்களுடன் விரிவாக தொடர்ச்சியாக கலந்துரையாடப்பட இருக்கின்றன. அதாவது 3 தவணைக்குரிய 5 பாட அலகான இலங்கையின் அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களும் தேசிய சுதந்திர இயக்கமும் என்ற தலைப்பின் கீழான விடயங்கள் இன்று முதற்கொண்டு உங்களுடன் கலந்துரையாடப்பட இருக்கின்றன. ஆம் மாணவர்களே, நாங்கள் தற்போது இந்த பாட அலகு தொடர்பான விடயங்களுக்கு முன்னால் செல்லும் முன்னர் இந்த பாட விடயம் தொடர்பில் மாணவர்களாகிய நீங்கள் அடைய வேண்டுமென நாம் எதிர்பார்க்கும் தேர்ச்சி, தேர்ச்சி மட்டங்கள் மற்றும் கற்றற்பெறுகள் என்னவென்பது தொடர்பாக பார்த்துவிட்டு பாட விடயத்திற்குள் செல்லலாம். தரம் 9 பாடநூலின் 5 பாட அலகினூடாக மாணவர்களாகிய உங்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கும் தேர்ச்சி இலங்கையின் பாராளுமன்ற முறையின் வளர்ச்சியையும் அதன் பொருட்டு தேசிய தலைவர்களின் பங்களிப்பினையும் நுணுகி ஆய்ந்து நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவுவார். இது மாணவர்களாகிய நீங்கள் இந்த பாட அலகினூடாக அடைய வேண்டிய தேர்ச்சியாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனை அடுத்து நீங்கள் அடைய வேண்டிய தேர்ச்சி மட்டம் என்னவென்பது தொடர்பாக நாங்கள் தற்போது பார்க்கலாம். இலங்கையின் பாராளுமன்ற முறையின் வளர்ச்சியை விசாரணை செய்வார். இலங்கையின் பாராளுமன்ற முறையின் வளர்ச்சியை விசாரணை செய்வார் என்பது நீங்கள் அடைய வேண்டிய தேர்ச்சி மட்டமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆம், தேர்ச்சி, தேர்ச்சி மட்டங்களூடாக மாணவர்களாகிய நீங்கள் அடைய வேண்டுமென எதிர்பார்க்கும் கற்றற்பேறுகள் என்னவென்பது தொடர்பாக நாங்கள் தற்போது பார்க்கலாம். ஆம் மாணவ செல்வங்களே, கற்றற்பேறுகளை தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பாடைய விடயங்களை தெளிவாக செவிமடுப்பதனூடாக உங்களுக்கு இந்த கற்றற்பேறுகளை இலகுவாக அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட வேண்டும். தற்போது நீங்கள் பாடநூல் மற்றும் குறிப்பு புத்தகங்கள் பேனைகளுடன் எங்களுடன் இணைந்து கொள்வது மிக பொருத்தமானதாக இருக்கும். எனவே மாணவ செல்வங்கள் அனைவரும் பாடநூல் மற்றும் குறிப்பு புத்தகங்களுடன் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். ஆம், தற்போது நீங்கள் அடைய வேண்டிய கற்றற்பேறுகள் என்னவென்பது தொடர்பாக பார்ப்போம். பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட யாப்பு சீர்திருத்தங்களை கால ஒழுங்கில் பட்டியலிட்டு காட்டுவார். இது நீங்கள் அடைய வேண்டிய முதல் கற்றற்பேறாக அமைகின்றது. ஆமானவர்களே, நாங்கள் பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடுவோம். இதன் போது பாட இறுதியில் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அனைத்து அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களையும் கால ஒழுங்கில் பட்டியலிட்டு காட்டும் திறனை நீங்கள் அடைந்திருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக கோல்ப்ரூக் யாப்பு உருவானதன் பின்னணியினை அறிந்து கூறுவார். கோல்ப்ரூக் யாப்பின் உருவாக்கம் தொடர்பாக நாங்கள் உங்களுடன் கலந்துரையாடுவோம். இதன் போது இன்றைய கலந்துரையாடலின் இறுதியில் கோல்ப்ரூக் யாப்பு உருவானதன் பின்னணியினை அறிந்து கூறுவீர்கள் என்பது நீங்கள் அடைய வேண்டிய இரண்டாவது கற்றற்பேறாக எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆம், அடுத்த கற்றற்பேறு கோல்ப்ரூக் யாப்பின் விசேட பண்புகளை விளக்கி கூறுவார். கோல்ப்ரூக் யாப்பின் விசேட பண்புகள் பல உங்களுடன் கலந்துரையாடப்படும். இதன் போது அந்த பண்புகளை விளக்கி கூறும் திறனை நீங்கள் பெற்றிருத்தல் அவசியமானதாகும். அடுத்ததாக 4வது கற்றற்பேறு கோல்ப்ரூக் யாப்பின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட 5 மாகாணங்களை குறிப்பிட்டு பெயரிட்டு காட்டுவார். அதாவது
கோல்ப்ரூக் யாப்பின் கீழ் இலங்கையில் 5 மாகாணங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அந்த மாகாணங்களை இலங்கை புறவுருவப்படத்தில் குறித்து பெயரிட்டு காட்டும் திறனை நீங்கள் பெற்றிருத்தல் வேண்டும் என்பது அடுத்த கற்றற்பெயராக அமைகின்றது. மாணவர்களே, தற்போது இன்றைய கலந்துரையாடலின் இறுதியில் நீங்கள் அடைய வேண்டிய கற்றற்பெயர்கள் அனைத்தையும் நாங்கள் பார்த்துவிட்டோம். தற்போது நாங்கள் பாட விடயத்திற்குள் வரலாம். ஆம், உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அரசியல் உங்களுடன் கலந்துரையாட போகின்றோம். ஆனால் இந்த அரசியல் யாப்பு என்ற பதம் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் முதன் முதலாக அறிய போகின்ற ஒன்று. ஏற்கனவே இது தொடர்பாக நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். எனவே இந்த யாப்பு என்றால் என்ன உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதாவது, பிரித்தானியர் இலங்கையை ஆட்சி செய்த காலப்பகுதியில் அவர்களால் இலங்கையில் அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அரசியல் யாப்பு என்றால் என்ன என்பதை நாங்கள் தற்போது பார்ப்போம். அதாவது, ஒரு நாட்டின் அடிப்படை சட்டங்களை கூறுவதே அரசியல் யாப்பு. ஒரு நாட்டிற்குரிய அடிப்படை சட்டமாக அமைவது யாப்பு. ஒரு நாடு எவ்வாறு ஆளப்பட வேண்டும், அதன் நிர்வாகம் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்ற சட்ட திட்டங்களை கூறுவது யாப்பு என்று குறிப்பிட முடியும். இதனை நாங்கள் அரசியல் யாப்பு என்று குறிப்பிடுவோம். நாட்டின் சட்ட விதிகளை கூறுவது அரசியல் யாப்பு. இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, பாடசாலைக்கும் ஒரு யாப்பு காணப்படுகின்றது. அதாவது, பாடசாலைக்குரிய சட்ட விதிகளை கூறும் ஆவணம் பாடசாலை யாப்பு. பாடசாலை ஆரம்பிக்கப்படும் நேரம், பாடசாலை நிறைவடையும் நேரம், மாணவர்களுக்குரிய கடமைகள், அதிபருக்குரிய கடமைகள், ஆசிரியருக்குரிய கடமைகள் என பல விடயங்கள் காணப்படுகின்றன. இந்த சட்ட விதிகளை நாங்கள் கூறுவோம் பாடசாலைக்குரிய யாப்பு என. அதே போன்று ஒரு நாட்டுக்குரிய சட்ட விதிகளை நாங்கள் அரசியல் யாப்பு என்று குறிப்பிடுவோம். ஒரு நாட்டுக்குரிய சட்ட விதிகளை அரசியல் யாப்பு என்று குறிப்பிடுவோம். எனவே மாணவர்களே, எங்களுடைய வீட்டுக்கும் யாப்பு இருக்கின்றது, சட்ட விதிகள் காணப்படுகின்றன. ஒரு நிறுவனத்துக்கும் யாப்பு காணப்படுகின்றது, அங்கும் சட்ட விதிகள் காணப்படுகின்றன. ஆனால் நாங்கள் இன்று எமது நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்புக்கள் சட்ட விதிகள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் இப்போது அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் செல்லும் முன்னால் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பிரித்தானியர் அறிமுகப்படுத்திய முதலாவது அரசியல் யாப்பு கோல்ப்ரூக் யாப்பு. பிரித்தானியரால் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாவது யாப்பு கோல்ப்ரூக் யாப்பு. ஆம், கோல்ப்ரூக் யாப்பு தொடர்பாக நாங்கள் உங்களுடன் கலந்துரையாடும் முன்னால் கோல்ப்ரூக் யாப்பு உருவானதன் பின்னணியை சற்று பார்ப்போம். ஏனெனில் பிரித்தானியர் இலங்கைக்கு வந்த பிற்பட்ட காலப்பகுதியில் யாப்பு சீர்திருத்தங்கள் இலங்கையில் அறிமுகமாயின. அதற்கு முற்பட்ட காலப்பகுதியில் அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் இருக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர், ஆகிலேயர் ஆகிய மூன்று நாட்டவர்களும் இலங்கையை ஆட்சி செய்தனர். போர்த்துக்கேயர் காலத்தில் அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் ஏற்படவில்லை, ஒல்லாந்தர் காலத்தில் ஏற்படவில்லை. ஆனால் பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. அவ்வாறெனின் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பிரித்தானியரால் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களில் முதலாவது அரசியல் யாப்பு கோல்ப்ரூக் யாப்பு. குறித்து கொள்ளுங்கள், குறிப்பு புத்தகங்களில் குறித்து கொள்ளுங்கள், முதலாவது அரசியல் யாப்பு கோல்ப்ரூக் யாப்பு. கோல்ப்ரூக் யாப்பு தொடர்பாக நாங்கள் உங்களுடன் கலந்துரையாட முன்னால் கோல்ப்ரூக் யாப்பு உருவானதன் பின்னணியை பற்றி சற்று பார்ப்போம். அதாவது, ஏன் இவ்வாறானதொரு யாப்பு உருவானது, இவ்வாறான யாப்பொன்று உருவாவதற்கு பின்னணியாக அமைந்த காரணி யாது என்பது தொடர்பாக பார்க்கும் போது நாங்கள் சில பின்னணி காரணங்களை நோக்க வேண்டி இருக்கின்றது. அதாவது, உங்களுக்கு தெரியும், பிரித்தானியர் இலங்கைக்கு வருகை தந்ததன் பின்னணி. பிரித்தானியர் இலங்கைக்கு வருகை தந்ததன் பின்னணி என்று கூறும் போது பிரித்தானியர் இலங்கைக்கு வருவதற்கு பின்னணி காரணமாக அமைந்தது பிரான்சிய புரட்சி. பிரான்சிய புரட்சி, அதாவது 1789 ஆம் ஆண்டு
பிரான்சில் புரட்சி ஏற்பட்டு பிரான்ஸ் ஒல்லாந்தை ஆக்கிரமித்தது. பிரான்சில் புரட்சி ஏற்பட்டு பிரான்ஸ் ஒல்லாந்தை ஆக்கிரமிக்க ஒல்லாந்து மன்னன் ஆரஞ்ச் வில்லியம், ஒல்லாந்து மன்னன் ஆரஞ்ச் வில்லியம் அல்லது ஸ்டேட் ஹால்டர் என்று நாங்கள் குறிப்பிடுவோம், இவர் தன்னுடைய நட்பு நாடான இங்கிலாந்து அல்லது பிரித்தானியாவுக்கு தப்பிச் செல்கின்றார். பிரித்தானியாவுக்கு தப்பிச் செல்கின்றார் தன்னுடைய நட்பு நாடு என்ற அடிப்படையில் ஆரஞ்ச் வில்லியத்திற்கு பிரித்தானியா பாதுகாப்பு அளிக்கின்றது. அங்கு கியூ மாளிகையில் ஆரஞ்ச் வில்லியம் பாதுகாப்பாக தங்க வைக்கப்படுகின்றார். நன்றாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள், பிரித்தானியர் இலங்கைக்கு வருகை தந்ததற்கான பின்னணியாக நாங்கள் இதனை குறிப்பிட முடியும். ஆரஞ்ச் வில்லியம் பிரித்தானியாவில் கியூ மாளிகையில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்படுகின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை ஒல்லாந்தின் குடியேற்ற நாடு. பிரித்தானியர் வருவதற்கு முன்னால் இலங்கையை ஆட்சி செய்தவர்கள் ஒல்லாந்தர்கள். எனவே அந்த சமயம், அதாவது 1789 ஆரஞ்ச் வில்லியம் பிரித்தானியாவுக்கு தப்பிச் செல்லும் போது நாங்கள் ஒல்லாந்தின் குடியேற்ற நாடு. அந்த வேளையில் பிரித்தானியா இலங்கை மீது ஒரு கண் வைத்திருந்தது. அதாவது இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் பிரித்தானியாவுக்கும் காணப்பட்டது. எனவே தன்னுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள இது தக்க தருணமாக அமைந்திருந்தது. அதாவது இலங்கை ஒல்லாந்தின் குடியேற்ற நாடு. தற்போது ஒல்லாந்து மன்னன் பிரித்தானியாவின் பாதுகாப்பில் இருக்கின்றார். எனவே பிரித்தானியா கூறுகின்றது, பிரான்ஸ் ஒல்லாந்தை ஆக்கிரமித்து விட்டது, எனவே ஒல்லாந்துக்கு சொந்தமான இலங்கையையும் நாளை பிரான்ஸ் கைப்பற்றக்கூடும். பிரான்ஸ் ஒல்லாந்தை ஆக்கிரமித்து விட்டது, ஒல்லாந்து மன்னன் தப்பிச் சென்று விட்டார், எனவே ஒல்லாந்துக்கு சொந்தமான இலங்கையும் நாளை பிரான்சுக்கு சொந்தமாகிவிடும். எனவே தற்போது இலங்கையின் கரையோர பிரதேசத்திற்கு உரிமைதாரர் ஒல்லாந்து மன்னர். எனவே தற்காலிகமாக இலங்கையின் கரையோர பிரதேசங்களை தனக்கு எழுதி தரும்படியும் பின்னர் அதனை அவருக்கு ஒப்படைப்பதாகவும் பிரித்தானியா கோருகின்றது. தற்காலிகமாக பிரான்சியரிடமிருந்து இலங்கையின் கரையோர பிரதேசங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தற்காலிகமாக தனக்கு அதனை கையளிக்கும்படி பிரித்தானியா ஆரஞ்ச் வில்லியத்திடம் கோருகின்றது. மன்னன் இருப்பதோ இக்கட்டான சூழ்நிலை. பிரித்தானியாவின் கியூ மாளிகையில் மன்னர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே மன்னர் கியூ மாளிகையில் வைத்து ஒரு விருப்ப கடிதத்தை எழுதுகின்றார். அதாவது தற்காலிகமாக பிரான்சிடமிருந்து இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றுவதற்காக நான் அதனை எனது நட்பு நாடான பிரித்தானியாவிடம் கையளிக்கின்றேன், என ஒரு கடிதம் எழுத, அந்த கடிதத்தை நாங்கள் கியூ கடிதம் என்று குறிப்பிட முடியும். கியூ மாளிகையில் வைத்து மன்னனால் எழுதப்பட்ட கடிதம் என்பதால் இதனை நாங்கள் கியூ கடிதம் என்று குறிப்பிட முடியும். இந்த கடிதத்தை இலங்கைக்கு எடுத்து வந்து அப்போது இலங்கையில் இருந்த ஒல்லாந்து ஆளுநர் வான் எங்கல்பெக்கிடம் கையளிக்கின்றனர். உங்களுடைய மன்னர் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை தற்காலிகமாக பிரித்தானியாவிடம் கையளிக்கும்படி கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார். உடனே அந்த கடிதத்தை பெற்ற வான் எங்கல்பெக், இது பிரித்தானியாவின் தந்திரம், எனவே என்னால் கரையோர பிரதேசங்களை கையளிக்க முடியாது என மறுப்பு தெரிவிக்கின்றார். உடனே பிரித்தானியா கரையோர பிரதேசங்களை ஒல்லாந்தருடன் போரிட்டு கைப்பற்ற தீர்மானிக்கின்றது. ஏனெனில் மன்னனின் விருப்பத்தின் பேரில் அனுப்பப்பட்ட கடிதத்தை ஆளுநர் மறுத்துவிட்டார். எனவே கரையோர பிரதேசங்களை போரிட்டு கைப்பற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு பிரித்தானியா வருகின்றது. அந்த வகையில் 1795 ஆகஸ்ட் மாதம் திருகோணமலை தாக்கப்பட்டு பிரித்தானியரால் கைப்பற்றப்படுகின்றது. 1795 திருகோணமலை தாக்கப்பட்டு பிரித்தானியர் வசமாகின்றது. அதனை அடுத்து தொடர்ச்சியாக நடத்திய தாக்குதலின் விளைவாக 1790
ஆறாம் ஆண்டு முழு கரையோர பிரதேசமும் பிரித்தானியர் வசமானது. இவ்வாறே இலங்கையின் கரையோர பிரதேசங்களை பிரித்தானியர் கைப்பற்றினர். பிரித்தானியர் இலங்கை வருகை தந்ததன் பின்னணி இவ்வாறு அமைகின்றது. கியூ கடிதத்தை ஏற்க மறுத்த போது ஒல்லாந்தருடன் போரிட்டு கரையோர பிரதேசங்கள் முழுவதையும் அவர்கள் 1796 கைப்பற்றி கொள்ளுகின்றனர். ஆம், நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், 1795 திருவோணமலை துறைமுகம் கைப்பற்றப்படுகின்றது. அதற்கு அடுத்து 1796 முழு கரையோர பிரதேசமும் பிரித்தானியரால் கைப்பற்றப்பட்டு கரையோர பிரதேசத்தில் பிரித்தானியருடைய ஆட்சி ஸ்தாபிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் சில காலம் செல்வதற்கிடையில் பிரித்தானியருடைய கவனம் கண்டியை நோக்கி செல்கின்றது. கரையோர பிரதேசங்களை மாத்திரமே தற்போது பிரித்தானியர் கைப்பற்றியுள்ளனர். கண்டியில் மன்னராட்சி நிலவி வருகின்றது. இலங்கையில் கண்டியில் மன்னராட்சி நிலவி வருகின்றது. காலம் செல்ல பிரித்தானியருடைய கவனம் கண்டி மீது செல்கின்றது. அந்த அடிப்படையில் நீங்கள் தரம் 8 பாடநூலில் கற்றிருப்பீர்கள், கிறிஸ்துவுக்கு பின் 1815 கண்டி ராசதானி பிரித்தானியரால் கைப்பற்றப்படுகின்றது. 1796 கரையோரம் கைப்பற்றப்பட 1815 கண்டி ராசதானி பிரித்தானியரால் கைப்பற்றப்படுகின்றது. ஆம், 1815 கண்டி ராசதானி கைப்பற்றப்பட முழு இலங்கையும் பிரித்தானியர் வசமானது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், முழு இலங்கையும் பிரித்தானியர் வசமான ஆண்டு எது? 1815 நாங்கள் பிரித்தானியாவின் குடியேற்ற நாடாக்கப்பட்டோம். ஆம், இந்த 1815 கண்டி கைப்பற்றப்பட்ட பின்னர் கரையோரம் கண்டி ஆகிய இரு பிரதேசங்களும் பிரித்தானியரால் ஆளப்பட பிரித்தானியருக்கு ஒரு பிரச்சனை தோன்றுகின்றது. அதாவது, இலங்கையில் இருந்து கிடைத்த வருமானத்தை விட இலங்கைக்காக செலவிட வேண்டிய பணம் அதிகரித்து சென்றது. பிரித்தானியா உலகம் பூராகவும் குடியேற்ற நாடுகளை கொண்டிருந்தது. அனைத்து நாடுகளிலும் இருந்து வருவாய் கிடைத்தது. ஆனால் 1815 கண்டி கைப்பற்றதன் பின்னர் இலங்கையிலிருந்து கிடைத்த வருவாயை விட இலங்கைக்காக செலவிட வேண்டிய பணம் அதிகமாக இருந்தது. ஆளுநர் பெரும் சிரமங்களுக்குள்ளானார். இலங்கையில் ஏற்படும் செலவினை ஈடு செய்ய தன்னிடம் வருமானம் இருக்கவில்லை. உடனே தன்னுடைய தாய் நாட்டில் இருக்கும் குடியேற்ற நாட்டு செயலாளருக்கு இதனை அறிவிக்கின்றார். அதாவது, என்னுடைய செலவுக்கு பணம் போதியதாக இல்லை, நாட்டை நிர்வகிப்பதற்கு போதிய வருமானம் இலங்கையிலிருந்து கிடைக்க பெறுவதில்லை. எனவே இந்த பற்றாக்குறையான செலவை தன்னுடைய தாய் நாட்டிலிருந்து அனுப்பி வைக்கும்படி இவர் குடியேற்ற நாட்டு செயலாளருக்கு கோரிக்கை விடுக்கின்றார். இதன் போது குடியேற்ற நாட்டு செயலாளர் கூறுகின்றார், குடியேற்ற நாடுகளிலிருந்து வருமானத்தை பெற்றுதான் பழக்கப்பட்டிருக்கிறோமே தவிர குடியேற்ற நாடொன்றுக்காக தாய் நாட்டின் பணத்தை செலவிடுவது எங்களுடைய வழக்கம் அல்ல. என்று குறிப்பிட்டு இலங்கையில் மாத்திரம் இவ்வாறானதொரு பிரச்சனை ஏற்பட காரணம் என்ன? உலகம் பூராக குடியேற்ற நாடுகளை கொண்டிருக்கின்றோம், வருவாய் கிடைக்கின்றது. ஆனால் வளமான நாடு இலங்கை, இயற்கை வளம் நிரம்பிய நாடு. அவ்வாறு இருக்க இலங்கையிலிருந்து கிடைக்கும் வருமானம் ஏன் பற்றாக்குறையாக காணப்படுகின்றது என்பதை ஆராய்வதற்காக ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் கோல்ப்ரூக் என்பவரின் தலைமையில் நியமிக்கப்பட்ட ஒரு குழு இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. எனவே தற்போது ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கோல்ப்ரூக் இலங்கைக்கு வருகை தந்தமைக்கான காரணம், இலங்கையிலிருந்து கிடைத்த வருமானத்தை விட இலங்கைக்காக செலவிட வேண்டிய தொகை அதிகமாக இருந்தது. இது தொடர்பாக ஆராய்வதற்கு கோல்ப்ரூக் இலங்கை வருகை தந்தார். அந்த அடிப்படையில் 1829 கோல்ப்ரூக் இலங்கைக்கு வருகை தருகின்றார். நாங்கள் தற்போது பார்ப்போம், நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று
பிரித்தானியரால் பல அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அந்த அடிப்படையில் முதலாவது அரசியல் யாப்பாக நாங்கள் கோல்ப்ரூக் யாப்பினை குறிப்பிட முடியும். கோல்ப்ரூக் யாப்பினை குறிப்பிட முடியும். இன்று நாங்கள் கோல்ப்ரூக் யாப்பு தொடர்பாக மாத்திரமே உங்களுடன் கலந்துரையாட போகின்றோம். அடுத்தடுத்து வரும் வாரங்களில் அடுத்தடுத்து பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட குருமக்கலம் யாப்பு சீர்திருத்தம், மெனிங் யாப்பு சீர்திருத்தம் மற்றும் மெனிங் டெவன்சையர் யாப்பு சீர்திருத்தம், அடுத்ததாக டொனமூர் யாப்பு, சோல்பரி யாப்பு தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று உங்களுக்காக கலந்துரையாட தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற விடய தலைப்பு கோல்ப்ரூக் யாப்பு. நான் உங்களுக்கு ஏற்கனவே கோல்ப்ரூக் இலங்கைக்கு வருகை தந்தமைக்கான காரணம் வரையான விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றேன். வருமானம் குறைவாக இருக்கின்றது, எனவே அது தொடர்பாக ஆராய்வதற்காக கோல்ப்ரூக் ஆணைக்குழு 1829 இலங்கைக்கு வருகை தருகின்றது. ஆம், நாங்கள் தற்போது கோல்ப்ரூக்கின் வருகை தொடர்பாக அவருடைய ஒரு புகைப்படத்தினை தற்போது பார்க்கலாம். கோல்ப்ரூக் வருகை தந்து அது தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதன் ஊடாக ஏற்பட்ட சீர்திருத்தம் என்பதால் இதனை நாங்கள் கோல்ப்ரூக் கேமரன் அரசியல் திட்டம் என்று குறிப்பிடுவோம். இதனை நாங்கள் சுருக்கமாக கோல்ப்ரூக் யாப்பு என்று குறிப்பிடுவது பொருத்தமானது. கோல்ப்ரூக்குடன் இணைந்து அவருடன் வருகை தந்தவர் கேமரன் என்பதால் நாங்கள் இதனை இணைத்து கோல்ப்ரூக் கேமரன் அரசியல் திட்டம் என்று குறிப்பிடவும் முடியும். ஆனால் கோல்ப்ரூக் யாப்பு என்று குறிப்பிடுதலும் போதுமானது. அந்த அடிப்படையில் கோல்ப்ரூக் 1829 இலங்கைக்கு வருகை தருகின்றார். கிறிஸ்துவுக்கு பின், அதாவது 1829 இலங்கைக்கு வருகை தருகின்றார். இவருக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு அரசியல் மற்றும் பொருளாதார துறை பற்றி ஆராய்ந்து அந்த செலவினத்தை ஈடு செய்வதற்கான ஆலோசனைகளை இவர் சமர்ப்பிக்க வேண்டும். இங்கு என்ன நடக்கின்றது, எதற்காக வருவாய் குறைந்து காணப்படுகின்றது, அந்த வருவாயை ஈட்டிக் கொள்வதற்கான அறிக்கை ஒன்றினை இவர் சமர்ப்பிக்க வேண்டும். இதுவே இவருக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு. எனவே அரசியல் பொருளாதாரத்துறை சார்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக கோல்ப்ரூக் இலங்கைக்கு வருகை தந்தார் 1829. அவருடைய புகைப்படம் ஒன்றினை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்ததாக நான் குறிப்பிட்டிருந்தேன், கோல்ப்ரூக் யாப்பினை கோல்ப்ரூக் கேமரன் சீர்திருத்தம் என்று குறிப்பிட முடியும். அதற்கு காரணம், கோல்ப்ரூக்குடன் இணைந்து அடுத்ததாக மற்றும் ஒருவர் வருகை தருகின்றார். அவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு நீதித்துறை சம்பந்தமாக ஆராய்வதற்காக, நீதித்துறை சார்பாக என்ன பிரச்சனை காணப்படுகின்றது, ஏன் வருவாய் குறைவாக இருக்கின்றது என்பது தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக சார்ல்ஸ் கே கேமரன் என்பவர் அனுப்பி வைக்கப்படுகின்றார். அவர் அவருக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு நீதித்துறை தொடர்பாக ஆராய்ந்து வருவாயை கூட்டிக் கொள்வதற்கான அறிக்கையொன்றினை சமர்ப்பிப்பது ஆம், மாணவ செல்வங்களே, தற்போது கேமரன் அவர்களுடைய புகைப்படம் ஒன்றினை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவர் இலங்கைக்கு வருகை தந்தது 1830, அதாவது கோல்ப்ரூக் வருகை தந்தது 1829, அதனை அடுத்து அடுத்த வருடம் 1830 கேமரன் இலங்கைக்கு வருகை தருகின்றார். தற்போது நாங்கள் கோல்ப்ரூக் யாப்பின் பண்புகள் தொடர்பாக பார்க்கலாம். அதாவது கோல்ப்ரூக் குழு இலங்கைக்கு வருகை தந்து விட்டது, அவரை அடுத்து கேமரன் குழுவும் இலங்கைக்கு வருகை தந்து விட்டது. கோல்ப்ரூக் கேமரன் ஆகிய இருவரும் இலங்கைக்கு வருகை தந்து இங்கு வந்து அனைவருடமும் சேர்ந்து பேசி கலந்துரையாடி இங்குள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வினை முன்வைக்கின்றனர். இதனை நாங்கள் கோல்ப்ரூக் யாப்பின் பண்புகள் என்று குறிப்பிட முடியும். அந்த வகையில் கோல்ப்ரூக் கேமரன் குழுவினர் முன்வைத்த அந்த ஆலோசனைகள் என்னவென்பது தொடர்பாக நாங்கள் தற்போது பார்ப்போம். ஆம், மாணவ செல்வங்களே, உங்களுக்குரிய வினாவாக இவ்வாறு ஒரு வினா கேட்கப்படலாம். அதாவது, கோல்ப்ரூக் யாப்பின் முக்கிய பண்புகள் மூன்றினை குறிப்பிடுக. என்ற அடிப்படையில் ஒரு வினா கேட்கப்படலாம். இதன் போது
ஆக குறைந்தது மூன்று பண்புகளையாவது நீங்கள் தெரிந்து வைத்திருத்தல் அவசியமானது. கோல்ப்ரூக் ஆப்பின் முக்கிய பண்புகள் ஐந்து தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடுவோம். அவற்றுள் மூன்று பண்புகளை நீங்கள் தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஆம், தற்போது உங்களுடைய கையில் இருக்கும் குறிப்பு புத்தகங்களில் இந்த பண்புகளை நீங்கள் குறித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், குறித்து கொள்ளுங்கள். அதாவது கோல்ப்ரூக் ஆப்பின் முக்கிய பண்புகளாக முதலாவதாக நாங்கள் குறிப்பிடுவது சட்டவாக்க கழகம், சட்ட நிர்வாக கழகம் அமைக்கப்பட்டமை. சட்டவாக்க கழகம், சட்ட நிர்வாக கழகம். ஆம், என்ன இந்த சட்டவாக்க கழகம் என்றால், தற்போது நாங்கள் பாராளுமன்றம் என்று குறிப்பிடுகின்றோமே, இதன் ஆரம்ப கட்டம் சட்டவாக்க கழகமாக காணப்பட்டது. இன்றைய பாராளுமன்றம் அன்றைய சட்டவாக்க கழகம், இன்றைய பாராளுமன்றம். எனவே சட்டவாக்க கழகம், சட்ட நிர்வாக கழகம் ஆகிய இரு சபைகள் தாவிக்கப்பட வேண்டும் என்பது கோல்ப்ரூக்கின் முதல் ஆலோசனையாக அமைந்திருந்தது. அடுத்ததாக கோல்ப்ரூக் ஆப்பின் இரண்டாவது பண்பு கண்டியும் கரையோரமும் இணைக்கப்பட்டமை. கண்டியும், அதாவது உங்களுக்கு தெரியும், முதலாவதாக கரையோரம் கைப்பற்றப்பட்டது, அதனை அடுத்து கண்டி கைப்பற்றப்பட்டது. இரு பிரதேசங்களிலும் வெவ்வேறான ஆட்சி முறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. எனவே கோல்ப்ரூக் கூறுகின்றார், கண்டியும் கரையோரமும் இணைக்கப்பட வேண்டும், இதனூடாக வருவாயை அதிகரித்துக் கொள்ள முடியும். இது தொடர்பாக தெளிவான விளக்கத்தினை நாங்கள் பின்பு பார்க்கலாம். எனவே முதலாவது ஆலோசனை சட்டவாக்க கழகம், சட்ட நிர்வாக கழகம் தாபிக்கப்பட்டமை. இரண்டாவது கோல்ப்ரூக் ஆப்பின் பண்பு கண்டியும் கரையோரமும் இணைக்கப்பட்டமை. அடுத்ததாக நாடு ஐந்து மாகாணங்களாக பிரிக்கப்பட்டமை. கோல்ப்ரூக் கூறுகின்றார், நாடு ஐந்து மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும், இதன் மூலமாக வருவாயை அதிகரித்துக் கொள்ள முடியும், வருவாயை அதிகரித்துக் கொள்ள முடியும். அடுத்த பண்பாக கட்டாய சேவை ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டமை. கட்டாய சேவை ராஜகாரிய முறையை ஒழிப்பதனூடாக வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்பது அவருடைய நோக்கமாக அமைந்திருந்தது. அடுத்ததாக ஆங்கில கல்வி பரவலாக்கப்பட்டமை. மாணவ செல்வங்களை, நீங்கள் இந்த ஐந்து காரணிகளையும் குறித்துக் கொள்ளுங்கள். கோல்ப்ரூக் ஆப்பின் முக்கிய பண்புகளாக நாங்கள் இவற்றினை குறித்து காட்ட முடியும். அடுத்ததாக நாங்கள் இந்த ஒவ்வொரு பண்புகள் தொடர்பாக தெளிவான விளக்கத்தினை பார்க்கலாம். தரம் 11, சாதாரண தர பரீட்சையிலும் வினவக்கூடிய ஒரு வினாவாக இந்த வினா அமைகின்றது. எனவே நீங்கள் அனைவரும் இதனை தெளிவாக விளங்கிக் கொள்வது மிகவும் அவசியமானதாகும். தற்போது நாங்கள் கோல்ப்ரூக் ஆப்பின் பண்புகளுள் சட்டவாக்க சபை தொடர்பாக பார்ப்போம். கோல்ப்ரூக் ஆப்பின் சட்டவாக்க சபை எனும் போது கோல்ப்ரூக் ஆப்பின் பாராளுமன்றம் என்று குறிப்பிடலாம். தற்போது நாங்கள் அதனை பாராளுமன்றம் என்று குறிப்பிடுகின்றோம், அப்போது நாங்கள் அதனை சட்டவாக்க சபை என்று குறிப்பிடுவது உண்டு. கோல்ப்ரூக் ஆப்பில் சட்டவாக்க சபை உறுப்பினர் எண்ணிக்கை 15. இதன் போது இந்த 15 பேரும் இரு பிரிவாக பிரிக்கப்படுகின்றனர். உத்தியோக சார்புள்ளோர் உத்தியோக சார்பற்றோர். அந்த அடிப்படையில் உத்தியோக சார்புள்ளோர் 9 பேர், உத்தியோக சார்பற்றோர் 6 பேர். இதன் போது நீங்கள் அவதானிக்க வேண்டும், இந்த உத்தியோக சார்புள்ளோருக்கு நிர்வாக அதிகாரங்கள் அதிகமாக காணப்பட்டன. ஆனால் உத்தியோக சார்பற்றோருக்கு அவ்வாறான நிர்வாக அதிகாரங்கள் பெரும்பாலும் காணப்படவில்லை. அதேவேளை உத்தியோக சார்பற்றோர் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டனர்? உத்தியோக சார்புள்ளோர் 9 பேரும் ஐரோப்பியர். விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த சட்டவாக்க சபையில் உத்தியோக சார்புள்ளோர் 9 பேரும் ஐரோப்பியர், உத்தியோக சார்பற்றோர் 6 பேர். இந்த அறுவரை நியமிப்பதும் ஆளுநர். உத்தியோக சார்புள்ளோர் 9 பேரை தெரிவு செய்வதும் ஆளுநர். அதேவேளை உத்தியோக சார்பற்றோர் 6 பேரையும் தெரிவு செய்வதும் ஆளுநர். உத்தியோக சார்பற்றோர் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டனர்? ஐரோப்பியர் 3, சிங்களவர் 1, தமிழர் 1, பரங்கியர் 1. ஆம், நீங்கள் இந்த வரைபடத்தினூடாக பார்க்க முடியும், ஐரோப்பியர் 3, சிங்களவர் 1, தமிழர் 1, பரங்கியர் 1 என்ற
அடிப்படையில் இந்த சட்டவாக்க கழகம் அமைந்திருந்தது. ஆம், இதனை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக கோல்ப்ரூக் சட்டவாக்க கழகத்தின் பண்புகள் என்று நாங்கள் எவற்றை குறிப்பிட முடியும்? கோல்ப்ரூக் சட்டவாக்க கழகத்தின் பண்புகள் என்று நாங்கள் எவற்றை குறிப்பிட முடியும்? முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் உத்தியோக சார்பற்றோர். ஆம், நீங்கள் தற்போது பார்க்கலாம் உத்தியோக சார்பற்றோர் எவ்வாறு நியமனம் பெறுகின்றனர். ஐரோப்பியர் மூவர், சிங்களவர், தமிழர், பரங்கியர். இன ரீதியாக இந்த நியமனம் இடம்பெறுகின்றது. இன ரீதியாக இங்கு நியமிக்கப்படுகின்றனர் சிங்களவர், தமிழர், பரங்கியர். அந்த அடிப்படையில் இந்த சட்டவாக்க சபையின் பண்புகளில் ஒன்றாக நாங்கள் இனவாரி பிரதிநிதித்துவ முறை அறிமுகமாகின்றது. இனவாரி பிரதிநிதித்துவ முறை அறிமுகமாகின்றது. அடுத்ததாக இங்கு உத்தியோக சார்புள்ளோர் பெரும்பான்மையாக காணப்படுகின்றனர். உத்தியோக சார்புள்ளோர் 9, உத்தியோக சார்பற்றோர் 6. எனவே இங்கு பெரும்பான்மையாக காணப்படுபவர்கள் உத்தியோக சார்புள்ளோர். இவர்கள் அனைவரும் ஐரோப்பியர்கள். அடுத்ததாக உத்தியோக சார்பற்றோரையும் ஆளுநரையே நியமனம் செய்கின்றார். உத்தியோக சார்பற்றோரையும் ஆளுநரே நியமனம் செய்கின்றார். எனவே ஒட்டுமொத்த அரச சபையும் ஆளுநருக்கு சார்பாக இருந்தது. உத்தியோக சார்புள்ளோர் 9 பேரும் ஆளுநரால் நியமிக்கப்பட உத்தியோக சார்பற்றோர் 6 பேரும் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர். எனவே இவர்கள் 15 பேரும் ஆளுநரின் விசுவாசிகளாக காணப்பட்டனர். எனவே அரச சபை ஆளுநருக்கு சார்பாக காணப்பட்டது. அரச சபை ஆளுநருக்கு சார்பாக காணப்பட்டமை என்பது இதன் பண்புகளுள் ஒன்றாக நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்ததாக சட்ட நிர்வாக சபை. சட்ட நிர்வாக சபை எனும் பொழுது ஆளுநர் உட்பட உயர் அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு சபையாக இந்த சபை காணப்பட்டது. ஆளுநர் உட்பட உயர் அதிகாரிகள் சிலரை உள்ளடக்கிய ஒரு சபையாக இது காணப்பட்டது. உயர் அதிகாரிகள் எனும் பொழுது குடியேற்ற நாட்டு செயலாளர், பொருளாளர், சுங்க அறவீட்டாளர் மற்றும் கணக்காளர், அளவையாளர் போன்றோரை நாங்கள் உயர் அதிகாரிகளாக குறிப்பிட முடியும். ஆனால் ஆளுநர் சகல நிர்வாக நடவடிக்கைகளின் போதும் இச்சபையின் கருத்துக்களை கேட்டறிவது முக்கியமானதாக காணப்பட்டது. ஆளுநர் தன்னிச்சையாக செயற்பட முடியாது. அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளின் போதும் இச்சபையின் ஆலோசனைகளை கருத்துக்களை கேட்டறிய வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்பட்டது. அதேவேளை நிதி தொடர்பான ஆளுநரின் அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. நிதி தொடர்பான விடயங்களின் போது இந்த சபையின் அங்கீகாரத்தை ஆளுநர் பெற வேண்டியது கட்டாயமாக காணப்பட்டது. ஆம், கோல்ப்ரூக் யாப்பின் முதலாவது பண்பு தொடர்பாக நாங்கள் தற்போது பார்த்தோம் சட்டவாக்க சபை, சட்ட நிர்வாக சபை. அடுத்ததாக நாங்கள் அடுத்த பண்பு தொடர்பாக தற்போது பார்க்கலாம். கோல்ப்ரூக்கின் ஆலோசனைகளில் அடுத்த ஆலோசனை கண்டியும் கரையோரமும் இணைக்கப்பட்டமை. கண்டியும் கரையோரமும் இணைக்கப்பட்டமை நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். முதலாவதாக கரையோரம் கைப்பற்றப்பட்டது 1796. அதேவேளை 1815 கண்டி கைப்பற்றப்பட்டது. ஆனால் கண்டி கைப்பற்றப்பட்டதன் பின் நீங்கள் தரம் 8 பாடநூலில் கண்டி ராஜ்யம் தொடர்பாக நீங்கள் கற்றிருப்பீர்கள். கரையோரம் வேறாக ஆளப்பட்டது. கண்டி வெவ்வேறான ஒரு நிர்வாக முறையின் கீழ் ஆளப்பட்டன. கண்டியும் கரையோரத்திலும் வெவ்வேறான ஆட்சி முறைகள் காணப்பட்டன. எனவே கோல்ப்ரூக் கூறுகிறார், ஒரு சிறிய நாட்டிற்குள் 2 நிர்வாகத்தின் கீழ் ஆட்சியா, 2 ஆட்சி முறைகளா? இதன் போது செலவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு வீட்டுக்குள் ஒரு சமையல் நடக்கும் பொழுது அங்கு பொருளாதார சிக்கனம் பேணப்படும். ஒரு வீட்டுக்குள் 2 சமையல் எனும் போது அங்கு பொருளாதாரம் பிரச்சனைகள் ஏற்படும். எனவே இவர் கூறுகின்றார், ஒரு நாட்டுக்கு ஒரு ஆட்சி முறை பொருத்தமானது. எனவே கண்டியும் கரையோரமும் இணைக்கப்பட வேண்டும். கண்டியும் கரையோரமும் இணைக்கப்பட்டு ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும். இதன் போது அரச செலவுகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என கோல்ப்ரூக் ஆலோசனை முன்வைக்கின்றார். எனவே கோல்ப்ரூக் யாப்பின் இரண்டாவது பண்பாக கண்டியும் கரையோரமும் இணைக்கப்பட்டமையை நாங்கள் குறிப்பிட முடியும். நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அடுத்து கோல்ப்ரூக் யாப்பின் அடுத்த பண்பு நாடு 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டமை.
பாகங்களாக பிரிக்கப்படுகின்றது. அதாவது கோல்ப்ரூக்கின் ஆலோசனைகளுக்கு முன்னால் 1833 ஆண்டு வரை இலங்கை 16 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இலங்கை 16 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. கோல்ப்ரூக் கூறுகின்றார், மாகாணங்கள் எண்ணிக்கை அளவில் அதிகரிக்கும் போது செலவு அதிகரிக்கின்றது, செலவு அதிகரிக்கின்றது. எனவே இலங்கையின் மாகாணங்கள் 5 குறைக்கப்பட வேண்டும், இலங்கையின் மாகாணங்கள் 5 குறைக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய அடுத்த ஆலோசனையாக அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் இலங்கை 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. ஆம் மாணவர்களே, இந்த 5 மாகாணங்களையும் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இலகுவானது. திசைகளின் அடிப்படையில் இந்த மாகாணங்களை நீங்கள் பிரித்து நோக்க முடியும். திசைகளின் அடிப்படையில் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, மத்திய. இதனை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது சுலபமாக இருக்கும். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, மத்திய என்ற அடிப்படையில் மாகாணங்கள் 5 பிரிக்கப்பட்டன. 5 மாகாணங்களுக்கும் 5 நிர்வாக மையங்கள் தெரிவு செய்யப்பட்டன. 5 மாகாணங்களுக்கும் 5 நிர்வாக மையங்களும் தெரிவு செய்யப்பட்டன. எனவே இவற்றினையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். கோல்ப்ரூக் யாப்பின் கீழ் இலங்கை 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. அதன் நிர்வாக மையங்கள் தொடர்பாக நாங்கள் அடுத்து பார்க்கலாம். ஆம், கோல்ப்ரூக்கின் 5 மாகாணங்களும் அவற்றின் நிர்வாக மையங்களும். நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், இந்த 5 மாகாணங்களையும் நீங்கள் திசையின் அடிப்படையில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியும். வடமாகாணம், தென் மாகாணம், கிழக்கு மாகாணம், மேல் மாகாணம், மத்திய மாகாணம். இந்த 5 மாகாணங்களுக்கும் 5 நிர்வாக மையங்கள் தெரிவு செய்யப்பட்டன. 5 மாகாணங்களுக்கும் 5 நிர்வாக மையங்கள் தெரிவு செய்யப்பட்டன. அந்த அடிப்படையில் வட மாகாணத்திற்குரிய நிர்வாக மையமாக யாழ்ப்பாணம் காணப்பட்டது. வடக்கு எனும் பொழுது வடக்கில் அமைந்துள்ள பிரதான நகரமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தை குறிப்பிட முடியும். எனவே வட மாகாணத்தின் நிர்வாக மையம் யாழ்ப்பாணம். மாணவர்களே, இதன் போது உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம், திருகோணமலை, கண்டி, கொழும்பு, காலி போன்ற இடங்கள் இந்த இலங்கை புற உருவப்படத்தில் உங்களுக்காக குறித்து காட்டப்பட்டுள்ளன. அவற்றை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். ஏனெனில் தவணை வினாபத்திரங்களில் இலங்கை புற உருவப்படம் குறித்தல் தொடர்பான ஒரு வினா உங்களிடம் வளமையாக கேட்கப்படுவது உண்டு. இதன் போது தரம் 9 மாணவர்களாகிய நீங்கள் இந்த இடங்களை குறித்து பழகியிருத்தல் முக்கியமானதாகும், முக்கியமானதாகும். அந்த அடிப்படையில் இந்த இடங்களை இலங்கை புற உருவப்படம் ஒன்றில் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நாங்கள் வரலாறு பாடத்தின் போது ஆறுகள் குறிக்கப்பட்ட புற உருவப்படத்தை பயன்படுத்துவதே பொருத்தமானதாக இருக்கும். எனவே தற்போது இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இது போன்ற ஒரு இலங்கை புற உருவப்படத்தை நீங்கள் பயன்படுத்துவது பொருத்தமானதாக இருக்கும். அந்த அடிப்படையில் வன மாகாணத்தின் நிர்வாக மையமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தை குறிப்பிட முடியும். அடுத்ததாக தென் மாகாணம், தென் மாகாணத்தின் நிர்வாக மையமாக காலி தெரிவு செய்யப்பட்டது. தென் மாகாணத்தின் நிர்வாக மையமாக காலி தெரிவு செய்யப்பட்டது. அடுத்தது கிழக்கு மாகாணத்தின் நிர்வாக மையமாக திருகோணமலை தெரிவு செய்யப்பட்டது, திருகோணமலை. அடுத்ததாக மேல் மாகாணம் எழும் பொழுது மேல் மாகாணத்தின் பிரதான நகரம் கொழும்பு. எனவே கொழும்பு மேல் மாகாணத்தின் நிர்வாக மையமாக தெரிவு செய்யப்பட்டது. அடுத்ததாக மத்திய மாகாணம், அடுத்ததாக மத்திய மாகாணம் எனும் பொழுது அங்கு பிரதான நகரம் கண்டி. எனவே கண்டி நிர்வாக மையமாக தெரிவு செய்யப்பட்டது. மாணவர்களே, கோல்ப்ரூக் யாப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட 5 மாகாணங்களையும் அந்த மாகாணங்களின் நிர்வாக மையங்களையும் குறித்து காட்டுவது உங்களுடைய கடமையாக அமைகின்றது. எனவே தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். 5 மாகாணங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே வேளை 5 மாகாணங்களுக்கு உரிய நிர்வாக மையங்களையும் நீங்கள் குறித்து காட்ட தவற வேண்டாம். அடுத்த விடயம், அதாவது கோல்ப்ரூக் யாப்பின் அடுத்த பண்பாக நாங்கள் கட்டாய சேவை ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டமை. கட்டாய சேவை ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டமை. ஆம், ராஜகாரிய முறை என்றால் என்ன, ராசகாரிய முறை என்றால் என்ன என்று பார்த்தோமேயானால், அரசுக்கு சேவை
புரிதல் அரசுக்கு ராசாவுக்கு செய்யும் காரியம் ராசாவுக்கு செய்யும் காரியம் அரசனுக்கு புரியும் பணியை நாங்கள் அரச கர்மம் என்று குறிப்பிடுவோம் அரச கர்மம் என்று குறிப்பிடுவோம் அந்த வகையில் மன்னராட்சி இலங்கையில் நிலவிய காலப்பகுதியில் இந்த ராசகாரிய முறை இரண்டு வகையில் காணப்பட்டது ஒன்று ராசகாரிய முறை மற்றது கட்டாய சேவை ராசகாரிய முறை மற்றது கட்டாய சேவை ராசகாரிய முறை இந்த கட்டாய சேவை ராசகாரிய முறை மன்னராட்சி காலம் முதல் கொண்டு இலங்கையில் நிலவி வந்த ஒரு முறையாக காணப்பட்டது அதாவது வளர்ந்த ஆண்கள் இலங்கையில் உள்ள வளர்ந்த ஆண்கள் வருடத்தில் குறித்த நாட்களுக்கு கட்டாயமாக இலவச சேவையாற்றுதல் அரசுக்கு இலவச சேவையாற்றுதல் இங்கு சம்பளம் வழங்கப்பட மாட்டாது வருடத்தில் குறிப்பிட்ட நாட்களுக்கு இவர்கள் அரசுக்கு இலவசமாக பணியாற்ற வேண்டும் இதன் போது அவர்கள் பிரதி உபகாரமாக சம்பளத்தை எதிர்பார்க்க முடியாது அவ்வாறான ஒரு வழக்கமும் பண்டைய காலம் தொட்டு இலங்கையில் இருந்து வரவில்லை இது தான் அரசுக்கு புரியும் ஒரு பணியாக எண்ணி அனைவரும் இந்த ராசகாரிய முறையின் கீழ் தங்களுடைய உழைப்பை அரசுக்கு வழங்கி வந்தனர் அரசிற்கு வழங்கி வந்தனர் ஆம் கட்டாய சேவை ராசகாரிய முறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் அதாவது அக்கால பகுதியில் கிராம வாழ்க்கை முறையே பெரும்பாலும் இலங்கையில் காணப்பட்டது கிராம வாழ்க்கை முறை அதன் போது கிராமங்களுக்கு தேவையான குளங்கள் அணைக்கட்டுகள் கால்வாய்கள் பாதைகள் என்பன இந்த ராசகாரிய முறையின் கீழ் செய்விக்கப்பட்டன உங்களுக்கு தெரியும் இலங்கை வரலாற்றில் பாரிய குளங்கள் பராக்கிரம சமுத்திரம் கலாவாவி திசாவாவி மற்றும் பாரிய விகாரைகள் பல கட்டப்பட்டிருக்கின்றன இந்த பணிகள் அனைத்தும் அக்கால பகுதியில் மன்னர்களால் கட்டாய சேவை ராஜகாரிய முறையின் கீழ் செய்விக்கப்பட்டன எனவே கிராம மக்களுக்கு தேவையான அனைத்து வேலைகளும் இதன் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டன இதன் மூலம் கட்டாய சேவை ராஜகாரிய முறையின் ஊடாகவே கிராமப்புற மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளும் பூர்த்தி செய்யப்பட்டன ஆனால் கோல்ப்ரூக்கின் ஆலோசனை கமைய கோல்ப்ரூக் கூறுகின்றார் கட்டாய சேவை ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட வேண்டும் கட்டாய சேவை ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட வேண்டும் இதற்கு அவர் கூறும் காரணம் என்ன அவர் கூறுகிறார் இது பிரஜைகளின் சுதந்திரத்திற்கு பாதிப்பாக அமைகின்றது பிரஜைகளின் சுதந்திரத்திற்கு பாதிப்பாக அமைகின்றது அதாவது பணம் செலுத்தாது சேவையை பெற்றுக் கொள்ளுகின்றனர் பணம் செலுத்தாது இன்று எவரும் பணம் செலுத்தாது சேவையை வழங்க முன்வருவதில்லை ஆனால் அன்றைய காலப்பகுதியில் எமது நாட்டு மக்கள் இதற்கு பழக்கப்பட்டிருந்தனர் இதன் போது கோல்ப்ரூக் கூறுகின்றார் இது பிரஜையின் சுதந்திரத்திற்கு பாதிப்பாக அமைகின்றது அவனிடம் சேவை பெறப்படுகின்றது உழைப்பு பெறப்படுகின்றது ஆனால் அவனுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படுவதில்லை எனவே இந்த முறை நீக்கப்பட வேண்டும் என கோல்ப்ரூக் சிபாரிசு செய்கின்றார் கோல்ப்ரூக் சிபாரிசு செய்கின்றார் ஆம் எங்களுக்கு பார்க்கும் பொழுது இது எங்களுடைய நலன் கருதிய ஒரு தீர்மானமாக இருக்கின்றது போல தோன்றினாலும் கோல்ப்ரூக்கின் உள்நோக்கம் என்ன கோல்ப்ரூக் இலங்கை வந்ததுக்கான காரணம் வருவாயை விட செலவினம் அதிகம் எனவே தன்னுடைய இந்த ஆலோசனைகள் வருவாயை கூட்டி தருவதாக இருக்க வேண்டும் கட்டாய சேவை ராஜகாரிய முறை ஒழிப்பதன் ஊடாக அவர் எதிர்பார்த்தது என்ன எங்களுடைய பிரஜைகளின் சுதந்திரத்திற்கு பாதிப்பாக அமைகின்றது எனவே அதனை நீக்க வேண்டும் என்பதா ஆம் நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் இதன் போது கோல்ப்ரூக்கின் உள்நோக்கமும் அங்கு காணப்படுகின்றது அதாவது உங்களுக்கு தெரியும் கோல்ப்ரூக் யாப்பு சீர்திருத்தத்தின் பின்னால் இலங்கையில் பெருந்தோட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் கோல்ப்ரூக்கின் தேவை நாட்டின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்பது எனவே அவர் இலங்கையில் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரத்தை அறிமுகம் செய்கின்றார் அதனூடாக இலங்கையில் பெருந்தோட்டங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன இலங்கையில் பெருந்தோட்டங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன பெருந்தோட்டங்கள் பாரியளவில் ஆரம்பிக்கப்பட பெருந்தோட்டத்திற்கு தேவையான ஊழியர்கள்
பற்றாக்குறையாக காணப்பட்டனர். பெருந்தோட்டங்களில் வேலை செய்வதற்கு தேவையான ஊழியர்கள் பற்றாக்குறையாக காணப்பட்டனர். இவர்களை எங்கிருந்து பெற்றுக்கொள்வது? இந்த காலப்பகுதியில் வளர்ந்த ஆண்கள் அனைவரும் கட்டாய சேவை ராஜகாரிய முறையின் கீழ் அரசனுக்கு சேவை செய்வதற்காக செல்கின்றார்கள். எனவே அந்த ஊழியத்தினையும் இங்கு பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கின்றது. எனவே கட்டாய சேவை ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டால் அந்த ஊழியத்தினை பெருந்தோட்டங்களுக்காக பெற்றுக்கொள்ள முடியும். இதுவே அவருடைய நோக்கமாக அமைந்திருந்தது. மற்றும்படி எங்களுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பது என்பதை விட பெருந்தோட்டங்களுக்கு தேவையான ஊழியத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்குடனேயே கோல்ப்ரூக் இந்த சீர்திருத்தத்தினை முன்வைத்தார் என்பது மாணவர்களாகிய நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். அதன் பின்னர் கட்டாய சேவை ராஜகாரிய முறை நீக்கப்பட அந்த ஆண்கள் பெருந்தோட்டங்களில் வேலைக்காக வரவழைக்கப்பட்டனர். அவர் கூறுகிறார், சம்பளமின்றி நீங்கள் வேலை செய்ய வேண்டாம், உங்களுக்கு நான் ஊதியம் தருகின்றேன், உங்களுக்கு நாட்கூலியை தருகின்றேன், இதன் போது உங்களுடைய சுதந்திரம் பாதிக்கப்பட மாட்டாது என்ற அடிப்படையில் அந்த ஊழியத்தினை பெருந்தோட்டங்களுக்காக அவர் பெற்றுக்கொண்டார். இதனை நாங்கள் கட்டாய சேவை ராஜகாரிய முறை என்று குறிப்பிட முடியும். எனவே கட்டாய சேவை ராஜகாரிய முறை கோல்ப்ரூக்கினால் ஒழிக்கப்பட்டது. ஆனால் ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம், இலங்கையின் முதலாவது ஆளுநர் ஃப்ரெடரிக் நோர்த் கட்டாய சேவை ராஜகாரிய முறையை ஒழித்தார். ஆனால் அதன் போது நோக்கம் நிறைவேறவில்லை. எங்களுடைய மக்கள் அதற்கு பழக்கப்பட்டிருக்கவில்லை. அதாவது சம்பளத்திற்கு வேலை செய்ய அவர்கள் பழக்கப்பட்டிருக்கவில்லை. அவர்கள் இதனை தரக்குறைவாக நினைத்தார்கள். எனவே அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. எனவே திரும்பவும் அது நீக்கப்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் முதலாவதாக கட்டாய சேவை ராஜகாரிய முறையை நீக்கியவர் ஃப்ரெடரிக் நோர்த். அதன் மூலமாக அவர் எதிர்பார்த்த பலன் கிட்டவில்லை. அந்த மக்கள் அதற்கு பழக்கப்பட்டிருக்கவில்லை. சம்பளத்திற்கு வேலை செய்வதை அவர்கள் தரக்குறைவாக எண்ணினார்கள். எனவே அதன் பிரதிபலன் ஆளுநரால் பெற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே மீண்டும் தாமஸ் மெய்ட்லண்ட் அந்த முறையை நடைமுறைப்படுத்தினார். அதற்கு அடுத்தபடியாக கோல்ப்ரூக் மீண்டும் அதனை இல்லாதொழிக்கின்றார். எனவே கட்டாய சேவை ராஜகாரிய முறையை ஒழித்தவர்களாக நாங்கள் ஃப்ரெடரிக் நோர்த்தையும் கோல்ப்ரூக்கினையும் குறிப்பிட முடியும். அடுத்ததாக ஆங்கில கல்வி பரவலாக்கப்பட்டமை கோல்ப்ரூக்கின் அடுத்த சீர்திருத்தமாக நாங்கள் குறிப்பிட முடியும். ஆங்கில கல்வி பரவலாக்கப்பட்டமை, அதாவது உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலப்பகுதியில் இலங்கையில் ஆங்கில கல்வி பரவலாக காணப்படவில்லை. ஆங்கில கல்வி கற்பதற்கான வசதி வாய்ப்புகள் எம்மவர் மத்தியில் காணப்படவில்லை. ஆனால் கோல்ப்ரூக் தன்னுடைய சீர்திருத்தத்தின் மூலமாக முன்வைக்கும் ஆலோசனை, ஆங்கில கல்வி பரவலாக்கப்பட வேண்டும், இதன் மூலமாக அவர் எதிர்பார்த்தது என்ன? அதாவது இந்த காலப்பகுதியில் ஐரோப்பாவிலிருந்து ஆட்சி நடவடிக்கைகளுக்காக அதிகாரிகள் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டனர். அதாவது இலங்கையின் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு செல்வதற்காக ஐரோப்பாவிலிருந்து அதிகாரிகள் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டனர். இதன் போது அவர்களுக்கான செலவினம் அதிகமாக காணப்பட்டது. அதாவது அவர்களுக்கான தங்குமிடம், அவர்களுக்கான சம்பளம், ஏனைய வசதிகள் எனும் போது அரசு பாரியளவு செலவு சுமையை ஏற்க வேண்டியிருந்தது. எனவே இலங்கையிலிருந்து கிடைக்கின்ற வருமானம் குறைவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என கோல்ப்ரூக் குறிப்பிடுகின்றார். எனவே அவர் கூறுகிறார், ஆங்கில கல்வியை இலங்கையில் பரவலாக்கும் போது இலங்கையில் உள்ள சுதேசியர்களும் ஆங்கில மொழி மூலம் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். எனவே இவர்களை சுதேச உத்தியோகத்தர்களாக ஆட்சி நடவடிக்கைகளில் இணைத்துக் கொள்ளும் பொழுது தங்குமிட செலவு ஏற்படாது. அதேவேளை குறைந்த சம்பளத்தில் இவர்களை
நிர்வாக நடவடிக்கைகளில் இணைத்துக் கொள்ள முடியும். இதன் போது செலவினத்தை குறைத்துக் கொள்ள முடியும் என்பது கோல்ப்ரூக்கின் அடுத்த நோக்கமாக அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் ஆங்கில கல்வி இலங்கையில் பரவலாக்கப்பட வேண்டும் என்பதனை இந்த யாப்பு சீர்திருத்தம் முன்வைக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக இலங்கையில் பணம் படைத்த, அதாவது பெருந்தோட்டங்களில் வேலை பார்த்த, பெருந்தோட்டங்களில் குத்தகை பெற்றிருந்த அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஆங்கில கல்வியில் ஈடுபடுத்தி அவர்களை சுதேச உத்தியோகத்தர்களாக நிர்வாக நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. எனவே வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான கோல்ப்ரூக்கின் அடுத்த ஆலோசனையாக ஆங்கில கல்வி பரவலாக்கப்பட்டமையை நாங்கள் குறிப்பிட முடியும். இதன் போது ஐரோப்பாவிலிருந்து தருவிக்கப்பட்ட அந்த நிர்வாக உத்தியோகத்தர்கள் நிறுத்தப்பட்டு நமது நாட்டுக்குள்ளேயே ஆங்கிலம் கற்ற சுதேச உத்தியோகத்தர்கள் சிவில் சேவை அரசு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். மாணவர்களே, நாங்கள் இதுவரையில் கோல்ப்ரூக் யாப்பு தொடர்பான பல விடயங்கள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடினோம். அதாவது கோல்ப்ரூக் யாப்பு உருவானதன் பின்னணி தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடினோம். அதனை அடுத்து கோல்ப்ரூக் யாப்பின் பண்புகள் தொடர்பாக உங்களுடன் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இதுவரை நேரமும் உங்களுடன் கலந்துரையாடிய இந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு சில வினாக்களை நாங்கள் தற்போது பார்க்கலாம். ஆம், குறிப்பு புத்தகங்கள் பேனைகள் உங்கள் வசம் இருக்கும் என நம்புகின்றேன். ஆம் மாணவர்களே, ஒவ்வொரு வினாவாக நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஆம், முதலாவது வினா, நான் உங்களிடம் வினாவை முன்வைக்கும் போது நீங்கள் விடையளிக்க முயற்சிக்கலாம். முதலாவது வினா, முழு இலங்கையும் பிரித்தானியர் ஆட்சிக்கு உட்பட்ட ஆண்டு எது? இதற்கான விடையை நீங்கள் அளிக்க முன்வரலாம். நாங்கள் அடுத்ததாக இதற்குரிய விடை என்னவென்பதை பார்க்கலாம். முழு இலங்கையும் பிரித்தானியர் ஆட்சிக்கு உட்பட்ட ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் 1815. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், 1796 கரையோரம் கைப்பற்றப்பட்டது, 1815 கண்டி கைப்பற்றப்பட்டது. இதன் போது நாங்கள் முழு இலங்கையும் பிரித்தானியர் வசமானதாக கருதுவதுண்டு. எனவே முழு இலங்கையும் பிரித்தானியர் ஆட்சிக்கு உட்பட்ட ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் 1815. அடுத்த வினா, பிரித்தானியர் முழு இலங்கையையும் எத்தனை வருடங்கள் ஆட்சி புரிந்தனர்? இதற்கான சரியான விடை என்னவென்பது தொடர்பாக நாங்கள் இப்போது பார்ப்போம். அதாவது கண்டி கைப்பற்றப்பட்ட பின்னர் முழு இலங்கையையும் பிரித்தானியர் ஆட்சி செய்த காலப்பகுதி 133 ஆண்டுகள். 133 ஆண்டுகள் பிரித்தானியர் முழு இலங்கையையும் ஆட்சி செய்த காலப்பகுதியாக நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்த வினா, கோல்ப்ரூக் இலங்கைக்கு வருகை தந்தமைக்கான காரணம் யாது? நீங்கள் அறிந்த விடயம் பார்ப்போம். அதற்கான விடை என்னவென்று, வருமானத்தினை விட இலங்கையின் நிர்வாக செலவினங்கள் அதிகரித்தமை தொடர்பாக ஆராய்வதற்காக கோல்ப்ரூக் இலங்கைக்கு வருகை தந்தார். அடுத்த வினா, பிரித்தானியர் இலங்கையில் அறிமுகப்படுத்திய முதலாவது அரசியல் யாப்பு எது? இன்று நாங்கள் கலந்துரையாடினோம். அதற்கான விடை என்னவென்பது தொடர்பாக தற்போது பார்ப்போம். கோல்ப்ரூக் யாப்பு அல்லது கோல்ப்ரூக் கமரன் சீர்திருத்தம் என நாங்கள் இதனை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, கோல்ப்ரூக் இலங்கைக்கு வருகை தந்த ஆண்டு எது? நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், கோல்ப்ரூக் 1829 ஆம் ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்தார். அடுத்த வினா, நீதித்துறை தொடர்பாக ஆராய்வதற்கு 1830 ஆம் ஆண்டு வருகை தந்தவர் யார்? நான் கூறியிருந்தேன், கோல்ப்ரூக்குடன் இணைந்து இன்னொருவரும் வருகை தந்தார், அவர் யார் என்பதே இந்த வினா. அதற்கான சரியான விடை, சார்லஸ் கே கமரன் என்பவர்.
1830 இலங்கைக்கு வருகை தந்தார். கோல்ப்ரூக் யாப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? 1829 கோல்ப்ரூக்கும் 1830 கேமரனும் இலங்கைக்கு வருகை தந்து தங்களுடைய ஆலோசனைகளை சமர்ப்பித்த பின்னர் யாப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? யாப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? 1833 ஆண்டு. கோல்ப்ரூக் யாப்பு எனும் பொழுது நாங்கள் இந்த ஆண்டினையே குறிப்பிடுவோம். கோல்ப்ரூக் இலங்கைக்கு வருகை தந்த ஆண்டினை நாங்கள் குறிப்பிடுவதில்லை. அவர் வந்து 1829 தொடக்கம் 33 வரையான காலப்பகுதியில் அது தொடர்பான ஆய்வில் ஈடுபட்டிருந்தார். எனவே யாப்பு நடைமுறைக்கு வந்தது 1833 ஆண்டு. நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். கோல்ப்ரூக்கின் நிர்வாக சீர்திருத்தங்கள் மூன்றினை குறிப்பிடுக. கோல்ப்ரூக்கின் நிர்வாக சீர்திருத்தங்கள் மூன்றினை குறிப்பிடுக. நாங்கள் பார்த்திருந்தோம் கோல்ப்ரூக்கின் ஆலோசனைகள். சட்டவாக்க கழகம், சட்ட நிர்வாக கழகம் அமைக்கப்பட்டமை. அடுத்ததாக கண்டியும் கரையோரமும் இணைக்கப்பட்டமை. அடுத்ததாக நாடு 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டமை. இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே விரிவாக உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். அடுத்த வினா, கட்டாய சேவை ராசகாரிய முறை என்றால் என்ன? கட்டாய சேவை ராசகாரிய முறை என்றால் என்ன? வருடத்தில் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு ஆண்கள் அனைவரும் அரசுக்கு இலவசமாக சேவையாற்றுதலை நாங்கள் கட்டாய சேவை ராசகாரிய முறை என்று குறிப்பிடுவதுண்டு. கட்டாய சேவை ராசகாரிய முறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் யாவை? கட்டாய சேவை ராசகாரிய முறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் யாவை? நாட்டின் பொது வேலைகள் நான் குறிப்பிட்டிருந்தேன். கிராமப்புறங்களில் குளங்கள் அமைத்தல், கால்வாய்கள் அமைத்தல், பாதைகள் அமைத்தல் போன்ற பணிகள் இந்த கட்டாய சேவை ராசகாரிய முறையின் கீழ் நிறைவேற்றப்பட்டன. கட்டாய சேவை ராசகாரிய முறையினை நீக்கியவர் யார்? எங்களுடைய நாங்கள் இன்று கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பில் கட்டாய சேவை ராசகாரிய முறையினை நீக்கியவர் கோல்ப்ரூக். அடுத்த வினா, இனவாரி பிரதிநிதித்துவ முறையினை அறிமுகப்படுத்திய யாப்பு எது? நான் கூறியிருந்தேன், உத்தியோக சார்புள்ளோர் 9, உத்தியோக சார்பற்றோர் 6. இந்த 6 இன ரீதியாக தெரிவு செய்யப்பட்டனர். ஐரோப்பியர், சிங்களவர், தமிழர், பரங்கியர். எனவே இனவாரி பிரதிநிதித்துவ முறையினை அறிமுகப்படுத்திய யாப்பாக நாங்கள் கோல்ப்ரூக் யாப்பினை குறிப்பிட முடியும். கோல்ப்ரூக் யாப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட மாகாணங்களை குறிப்பிட்டு இலங்கை புற உருவ படத்தில் அவற்றை குறித்து காட்டுக என்பது அடுத்த வினாவாக அமைகின்றது. பார்ப்போம் எவ்வாறு நாங்கள் இந்த மாகாணங்களை குறித்து காட்டுவது என்பது தொடர்பாக. ஆம் மாணவர்களே, நீங்கள் இதனை ஒரு பயிற்சியாக எடுத்து பாட விடயத்தின் இறுதியில் நீங்கள் இவ்வாறு நிறம் தீட்டி இவ்வாறு ஒரு இலங்கை புற உருவ படத்தை உருவாக்கி மாகாணங்களை குறித்து பெயரிட்டுக் கொள்ளலாம். கோல்ப்ரூக்கின் 5 மாகாணங்களுக்கான 5 நிர்வாக மையங்களை குறிப்பிட்டு அவற்றினை இலங்கை புற உருவ படத்தில் குறித்து காட்டுக. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், 5 மாகாணங்களுக்கான நிர்வாக மையங்கள் அவற்றினை இவ்வாறு நீங்கள் குறித்து காட்டுவது பொருத்தமானதாக இருக்கும். இவ்வாறு குறித்து அந்த பயிற்சியினை பெற்றுக்கொள்ளும் போது தவணை பரீட்சைக்கு அல்லது இலங்கை புற உருவ படம் குறித்தலில் உங்களுக்கு இலகுவாக குறித்து காட்டக்கூடியதாக இருக்கும். ஆம், இறுதியாக பாடநூலில் தரப்படாத ஒரு விடயம், நாங்கள் இன்று கலந்துரையாடிய விடயங்களை கொண்டு மாணவர்களாகிய நீங்கள் விடையளிக்க வேண்டிய ஒரு வினா. கோல்ப்ரூக் யாப்பின் குறைபாடுகளாக நீர் கருதும் அம்சங்கள் மூன்றினை குறிப்பிடுக. நாங்கள் பார்த்தோம் கோல்ப்ரூக்கின் சீர்திருத்தங்கள் 5 பார்த்தோம். இந்த சீர்திருத்தங்களில் நீங்கள் அவதானித்த குறைபாடுகள் 3. பார்ப்போம் இந்த யாப்பில், ஏனெனில் அடுத்தடுத்து பல யாப்புகள் உருவாக போகின்றன. இந்த யாப்பில் உள்ள குறைபாடு காரணமாக அடுத்த யாப்பு உருவாக போகின்றது. எனவே இந்த யாப்பில் உள்ள குறைபாடுகள் என்ன பார்ப்போம். இனவாரி பிரதிநிதித்துவ முறை, நான் கூறியிருந்தேன், சிங்களவர், தமிழர், பரங்கியர், ஐரோப்பியர் என இன ரீதியாக இங்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டமையானது பிற்காலத்தில் இன ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட வழிவகுத்தது. எனவே இதனை நாங்கள் ஒரு குறைபாடாக குறிப்பிட முடியும். அடுத்ததாக இந்த உத்தியோக பற்றுள்ளோர் பற்றற்றோரின் நியமனம் ஆளுநரால் நியமிக்கப்பட்டதன் காரணமாக இவர்கள் எப்போதும் ஆளுநருக்கு சார்பானவர்களாகவே காணப்பட்டனர். ஆளுநரின் தீர்மானங்களை இவர்கள் மீறுவதில்லை. எனவே ஆளுநருக்கு
நாட்டை கொண்டு நடத்துவது மிக இலகுவானதாக இருந்தது. அதே நேரம் சட்டவாக்க சபையினை பார்க்கும் போது ஐரோப்பியரின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. உத்தியோக சார்புள்ளோர் 9 பேரும் ஐரோப்பியர். அது வல்லாது உத்தியோக சார்பற்றோரிலும் 3 ஐரோப்பியராக காணப்பட்டனர். எனவே அதாவது சட்டவாக்க சபையில் ஐரோப்பியர் பெரும்பான்மையாக காணப்பட்டமை ஒரு குறைபாடாக இங்கு நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்ததாக உத்தியோக பற்றற்றோரில் 3 சுதேசிகள் காணப்பட்டனர். சிங்களவர், தமிழர், பரங்கியர். ஆனால் இந்த 3 பேரின் நியமனமும் ஆளுநராலேயே நியமிக்கப்பட்டது. வாக்குரிமை அடிப்படையில் இவர்கள் தெரிவு செய்யப்படவில்லை, பிரதேச அடிப்படையில் தெரிவு செய்யப்படவில்லை. ஆளுநர் தனக்கு வேண்டப்பட்ட 3 இங்கு நியமிக்கின்றார். எனவே இவற்றினை நாங்கள் இந்த யாப்பின் குறைபாடுகளாக குறிப்பிட முடியும். ஆம், நாங்கள் இன்று கோல்ப்ரூக் யாப்பு தொடர்பான சகல விடயங்களையும் கலந்துரையாடி நிறைவு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்களே, நாங்கள் அடுத்தடுத்த வாரங்களில் வரும் வகுப்புகளில் இதற்கு அடுத்து பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். எனவே இன்று நாங்கள் உங்களுடன் கலந்துரையாடிய இந்த பாடப்பரப்பு தொடர்பில் அடுத்த வாரம் ஒரு முன்னாயத்தத்துடன் எங்களுடன் நீங்கள் இணைந்து கொள்வீர்கள் என நம்புகின்றோம். அதேவேளை நீங்கள் எங்களுடைய இந்த கலந்துரையாடல் ஒளிபரப்பினை தற்போது தொலைக்காட்சியில் மட்டுமன்றி என்ஐஇ யூடியூபினூடாகவும் நீங்கள் இதனை கண்டுகளிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அடுத்தடுத்த வாரங்களில் நீங்கள் எங்களுடன் இணைந்து பயன்பெறுவீர்கள் என நம்புகின்றோம். எனவே அடுத்த குருகுலம் எனது வகுப்பறையில் தரம் 9 வரலாறு பாடம் மூலம் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.